வணக்கம் நண்பர்களே, சமையல் அமுது யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு வீடியோ போட போகிறோம். அந்த வீடியோ வந்து நம்ம எந்த ஒரு நிகழ்வு செய்தாலும் இனிப்புடன் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இனிப்பான ஒரு பலகாரம் செஞ்சு கொடுக்குறதுக்காக சுசி சமையல் ருசி சேனல்லேருந்து நம்ம சுசிலா ராமமூர்த்தி அக்கா அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம், சுசிலா ராமமூர்த்தி, சுசி சமையல் ருசி பகுதின்னு யூடியூப் சேனலில் சமையல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து முதல் முதலாக வந்து சமையல் அமுது பகுதியில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது வந்து ரவையில் குலோப் ஜாமுன் செய்கிறது. எங்கள் பொண்ணு வந்து லண்டனில் படிச்சுட்ருக்கிற போது 5 நாட்டை சேர்ந்தவங்க ஒன்றா தங்கி படித்தாங்க. அப்போ வந்து சிலோன், உகாண்டா, நார்த் இந்தியன், ரஷ்யா, இது மாதிரி ஒரு 4-5 நாட்டில் சேர்ந்த பொண்ணு ஒன்றா சேர்ந்து தங்கி இருக்கிற போது அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன பாரம்பரியமான சமையல் இருக்குமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து நார்த் இந்தியன் பொண்ணு வந்து ரவையில் ஒரு குலோப் ஜாமுன் செய்கிற மாதிரி அவளுக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி அதைத்தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தக்காளி பழ குழம்பு இட்லி வந்து எல்லா நாட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரிய இது ஒரு பெருமை. நண்பர்களே, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக நம்ம குலோப் ஜாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பார்த்துருப்போம், ஆனால் புதுசாக ரவையில் குலோப் ஜாம் செஞ்சு தரக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அந்த அக்கா செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துடலாம். வாங்க நம்ம போகலாம். வாங்க, இதுக்கு என்ன தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து வெள்ளை ரவை ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை கொஞ்சம், ஒரு 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு ஸ்பூன் நெய் தேவை அதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு டம்ளர் ரவையில் 2 டம்ளர் சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு வேணும், 2 டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன், ரவை வேக தேவையான பால் 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல வந்து நாம் சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு 2 டம்ளர் சர்க்கரைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சர்க்கரை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். இப்போ சர்க்கரை பாக காய்ச்சிக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் வைக்கலாம். இப்படி கலரிட்டே இருக்கணுங்க சர்க்கரை பாக்கில் கலக்கி விட்டுட்டு அதை பொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ள ரவையெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரவையை மிக்சியில் போட்டு நல்லா மாவை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவை பொடியை அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் வடச்சக்கி வச்சுக்கலாம். ஜாமுன் செய்யறதுக்கு ரவை போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்போ உங்கள் பொண்ணு வந்து எங்கே படித்தாங்க? லண்டனில் ஒரு நெய் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஊத்தணும். கையில் ஒட்டாம பாக்கறதுக்கு ரொம்ப இதா இருக்குது. அப்படியே வாயில் எச்சம் ஊடுது. எப்போ செஞ்சு தருவீங்க, எப்போ சாப்பிடுவீங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்களேன், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் வந்து 96 வந்து நான் எங்கள் சொந்த வீடு வந்து சரிப்பாளையம், அம்மா வீடு. சரி சரி. நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து கரும்பாளையம். ஓ, எங்கள் மாமா வந்து 86 நகரமன்ற உறுப்பினர் இருந்தார், கெட்டப்பான்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில். உங்கள் மாமானா உங்கள் மாமனார்? ஓ சரி சரி சரி. நான் வந்து 96 வந்து நகரமன்ற உறுப்பினராக இருந்தேன். ஓ பரவாயில்ல. அப்புறம் வந்து லைன்ஸ் கிளப்பில் நிறையா சர்வீஸ் பண்ணோம். சரி சரி. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சென்ட்ரல் ஜெயிலில் கல்ச்சர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருந்து அந்த சின்ன வயசில் கைதியாக வந்தவங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள். நல்ல சமுதாயத்துக்கு நல்ல இது பண்ணிடுவோம். இப்போ நான் ஒரு நிகழ்வு பார்த்தேன், நீங்கள் கும்மி அடிச்சுட்டு இருந்தீங்க, அது கூட பார்த்தேன். அதே பிறந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒரு 3 வருஷமா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எங்கள் அப்பச்சி எல்லாம் தைப்பொங்கல் டைம்ல எல்லாம் அது வந்து அடிப்பாங்க. சரி சரி. அது இடையில பார்த்தா மறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அது கடிக்கிற. சின்ன பிள்ளையில அவங்க கூட போய் அடிப்பேன். அதுக்கப்புறம் அதுவே இல்லை. சரி. ஆனா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து அது வந்துருச்சு. அதனால வந்து அது குள்ளம்பாளையத்துல இருந்து வந்தாங்க. நாங்க கரும்பாளையத்துல இருந்து கூப்பிட்டு என் பக்கம் நாங்களும் சொல்லி கொடுக்க போறோம். சரி சரி.
அது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வெந்துருச்சு ரவை பால்ல. இத ஆற விட்டு உருண்டு புடிச்சு அப்புறம் நாம நெய்ல போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற வேணும். ஃபுல்லா வெளுவிருண்டு போகணும். இல்ல ஓரளவுக்கு வெதுவெதுப்பா கை கொண்டு பிடிக்கிற அளவுக்கு ஆறும். சரி சரி. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது ஜீரா பதம் ஆயிடுச்சுங்களா? கரெக்டான பாக்கு வந்துருச்சு. 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம தொட்ட ஒட்டுற அளவுக்கு பதம் வந்ததுன்னா கரெக்டாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ தெரிஞ்சு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கும்மி அடிக்கிறது எத்தனை வருஷமாக அடிச்சுட்டு இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 3 வருஷமா. அதனால வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உடம்பு கலையில 64 பாயிண்ட் தட்டுது. அதனால நிறைய பேருக்கு வந்து வெயிட் குறைஞ்சிருக்குது. சரி சரி. பிபி சுகர் எல்லாமே குறைஞ்சிருக்குது. நிறைய லேடிஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக கத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸே இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ள சமையல் பண்ணிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இது கத்து தந்தாங்கன்னா நம்ம யாரை தொடர்பு கொள்வானுங்க? இந்த கும்மி அடிக்கிறதுனா உங்களை கூப்பிட்டாவே போதும். என்கிட்ட சொன்னாலும் போதும். சரி இல்லை. குள்ளம்பாளையத்துல இருந்து அவங்க தான் வந்து ஒரு 5 பேர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஊர்லயே எல்லாருமே பாடுறது ஆடுறது எல்லாமே செய்யறாங்க. அந்த ஊருக்குன்னே கடவுள் கொடுத்துட்டு இருக்குது. அதனால வந்து காசெல்லாம் உடுமல்பேட்டை ரோட்ல இருக்குது. திருப்பூர்ல இருந்து உடுமல்பேட்டை ரோட்ல ஒரு 25 நிமிஷம். அந்த ஊர்ல வந்து வேளராசி குள்ளம்பாளையம்னு சொல்லி அந்த ஊர் பேரு. அங்க வந்து பள்ளிகொண்ட பெருமாள் வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான கோயில். பழமையான கோயில். உங்கள்கிட்ட பேச பேச புதுசு புதுசா ஒரு விஷயம் தெரியுது. அந்த கோயில்ல வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து வெடி வெடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பெருமாளுக்காக ஆடுவாங்க. அப்படியே இருந்து அபிஷேகம் பஜனை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சொர்க்கவாசல் திறந்து வெடி வெடியே அவன் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த கோயிலுக்கு போறது. நான் 3 வருஷமா அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த கும்மி வந்து பெண்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா வீட்டுக்குள்ள செஞ்சுட்டு அந்த சமையல் அதுவே ஒரு டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸா வருது. தட்டுறதுனால மனசு ரிலாக்ஸ் ஆகுது, ஹெல்த்துக்கும் ரிலாக்ஸ் ஆகுது. நான் வந்து ஒரு 8 கிலோ குறைஞ்சிருக்கிறேன். ஓ பரவாயில்லைங்க. பாத்துக்கீங்க, எடை கம்மியாகும்னு நினைக்கிறீங்க. அம்மா சொல்ற மாதிரி கும்மி அடிச்சு கடையை கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் சுலபமா எடை. இதுக்கு வந்து டயட் இருக்கிறது அது இதனால வேண்டும். நான் எவ்வளவோ டயட்டெல்லாம் இருந்து இதோட இன்னொரு விஷயம் நீங்க சொல்ல பார்த்தா பெண்களுக்குள்ளார பொதுவாக 2 பெண்கள் 4 பெண்கள் பேசாதே சண்டையாகும்பாங்க. ஆனா இது மூலியம் ஒற்றுமை உண்டாரு. பெண்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் கிடைக்குது. ஆமா, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது இல்ல. இப்ப வந்து கல்ச்சர் அப்படி போயிட்டு இருக்கு. இதுல கொஞ்சம் பெண்கள் எல்லாம் ஒற்றுமையா, பெண்கள் ஒற்றுமையானாவே அந்த குடும்பமே சமூகம் எனக்கு வந்து இந்த சமையல்னா மூலிகை வந்து அம்மா அப்படின்னா எங்க பாரம்பரியமா எங்க 3-4 தலைக்கட்டா வந்து சரவாங்கிறதுக்கு வந்து மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல நீங்க? இங்க சரிப்பாளையில. ஓ, இப்ப போனாலே நம்ம வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அவங்களே கொடுப்பாங்க, அலைய அரைச்சு கொடுப்பாங்க. சரி சரி. அப்ப வந்து எங்க பாட்டியோட பாட்டி காலத்துல எல்லாம் வந்து அந்த மருந்து குடிச்சதுன்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லா வந்து புளி மரத்து நல்லா படக்கூடாது. ஓ சரி சரி. அதனால வந்து அவங்களே சமையல் பண்ணி பத்திய சாப்பாடு செஞ்சு போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. நானே சின்னதுல பார்த்துக்கிறேன். பரவாயில்ல. அதுக்காக வந்து எந்த சன்மானம் எல்லாம் வாங்கிக்கிறது இல்ல. பிடிப்பட்டு கொடுப்பாங்க, எதையும் வாங்கிக்கிறது இல்ல. சரி சரி. அதுக்காக வந்து எதுவுமே வாங்கிக்கிறது இல்ல. 3 தலைமுறையா செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வைத்தியம் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு மட்டும்தான் தருவாங்க. அது மாதிரி வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க. ஏன் அவங்களை 2 தடவை வர சொல்லணுங்கிறக்காக என் தம்பி நானும் எல்லாருமே ஒரு ஆள் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். ஒரு ஆள் வந்து ஒருத்தருக்கு. அது வந்து அந்த இலை போய் மரத்துல பொறிச்சிட்டு வந்து என்ன உள்ள இடிச்சு. ஓ சரி சரி. அந்த இலை பேரை அவங்க சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்லணும். அருகம்புல்ல அதுவும் சேர்த்தி. சரி சரி. தண்ணி இடிச்சு படியில வச்சு படி, அதுக்குன்னு ஒரு படி பாரம்பரியம். 3 தலைக்கட்டை எங்கள் வீட்டில் இருக்குது. அதில் குடிச்சிருவாங்க. 15 நாளைக்கு வந்து பத்தியமா இருக்கும். இருந்தோம்னா சரியாது. சரவாங்க வந்து அந்த முழி முழியா வீங்கிக்குதுல்ல. பார்த்துக்கோங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி சரவாங்கி இந்த மாதிரி யாருக்காவது இருந்ததுன்னா
அம்மாவை தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மருத்துவம் போயிட்டே இருக்கேன். சரி சரி. இங்கே லோக்கல்லேயே வந்து இப்போ போன மாதம்லாம் நிறைய பேர் வந்து குடித்தாங்க, நல்லா ஆயிடுது. சரவாங்கியாக இருந்தால் நல்லா ஆயிடுது. அது 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 ஒரு மூலிகை தானே, வேற ஒன்றும் அதில் இல்லை. அருகப்பில் மூலிகையும் போட்டு தான் செய்கிறாங்க. ஜாமன் உருண்டை அழகாக உருட்டி வச்சாச்சு. சரி, பொறிச்சு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு அதில் போட்டு போட்டுக்கலாம். அதில் போட்டோன்னே எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்லாம்? ஒரு 10 நிமிஷம் ஊறும். ஓ, 10 நிமிஷம் ஊறி சாப்பிடலாம். இப்போ பொறிக்கிறதுக்கு தயார். சீக்கிரமா செஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு அவசரமா விருந்தினர் வந்தாலும் 10 நிமிஷத்துல செஞ்சுக்கலாம். தம்பி, இதை சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ரொம்ப சுவையா இருக்குங்க. செஞ்சு சாப்பிடலாம்னு தோணுதுங்க. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, வீட்டில் செஞ்சு பாருங்க. மிகவும் அருமையா இருக்கு, உடலுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து சுசி சமையல் ருசி பகுதியில் இப்போ வந்து 2 மாதமாக சமையல் போட்டிருக்கிறேன். 7 வருஷமாக வந்து என்னோடய அந்த தமிழ் இந்து பேப்பரில் பெண்கள் பகுதி ஞாயிற்றுக்கிழமை வரும். அதில் நிறையா பூக்கள்னால் பூ வச்சு, ப்ரொக்கோலினா ப்ரொக்கோலி வச்சு, ராயினா ராய் வச்சு ஒவ்வொரு 5 சமையல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு போட்டுட்டே இருந்தேன். அது வந்து இப்போ ஒவ்வொன்றா வந்து என்னோடய சமையலில் போட்டிருக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இந்த ஸ்வீட் வந்து இன்றைக்கி சமையல் அமுதுக்கு இன்றைக்கி செஞ்சு போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். இந்த சேனலை வந்து 2 சேனல்லையும் வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதையும் செஞ்சு நம்ம காணொலியில் நம்ம 2 சேனல்லையுமே போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோங்க. இப்போ நம்ம சேனலுக்காகவும் உங்கள் சேனலுக்காகவும் அடுத்தது ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து என்னென்னா கிழிஞ்சான்னு ஒரு அரிசி, அதிலிருந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து பால் நல்லா ஊறுறக்காக அந்த அரிசியிலேருந்து ஒரு ரெசிபி செஞ்சு காட்டலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்த காணொலியில் அதை பார்க்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.